மாற்றம். என்ன ஆயுதம் எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை இப்ப திமுகவோ தீகாவோ எடுத்துட்டு இருக்காங்க. காலையிலிருந்து மோடியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எழுதுறாங்க. சொல்ற கேளுங்க, மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணியை பத்தி தவறா எழுதுறாங்க. நீங்க எடுத்த ஆயுதத்தினால் வந்த இவங்க இவங்க வந்து எவ்வளவு மோசமா எல்லாரும் விமர்சிட்டவங்களா பண்ணி முடிச்சுட்டாங்க. இது இதெல்லாம் வந்து தனி மனித தாக்குதலை வந்து யாரு பண்ணா? திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை வந்து எவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் வந்து சரியா புரிஞ்சிருக்காங்க பெரியார பத்தி? இல்ல இல்ல, சரியா புரிஞ்சுக்கல. கிடையாது, ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க கிடையாது. இல்ல, இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல அதை போடாதீங்க. பெரியாருடைய நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் இன்று காலை பிஜேபி ஃபார் தமிழ்நாடு ட்விட்டர் பக்கத்தில் திரு நிர்மல்குமார் அவர்கள் பதிவிட்ட அந்த ட்விட்டர் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியாருடைய நினைவு நாளை அனுசரிக்கக்கூடிய இந்த தினத்தில் இப்படி ஒரு பதிவு, அதாவது மணியம்மையின் தந்தை பி.வே. ராமசாமின்ற பதிவை திரு நிர்மல் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. இதற்கான முழு காரணம் என்னவென்று அவரிடமே கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு நிர்மல் சார். மணியம்மையின் தந்தை ஈவேரா அப்படின்னு பதிவு பண்ணுறீங்க நீங்கள். மணியம்மையின் தந்தையாக நாங்கள் அப்படி கருதலையே. ஈவேராவுடைய மனைவி மணியம்மை, அப்படிதான் படிச்சிருக்கோம், வரலாறு அப்படிதான் கொடுத்துருக்கோம். நீங்க புதுசா ஒரு வரலாறு எழுதுறீங்க, தேவையில்லாம விமர்சன பொருளாக்குறீங்க, விவாதமாக்குறீங்க, என்ன காரணம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு அவங்க மணிமை அவர்கள் வந்து மனைவியா வந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதற்கு முன்னாடி அவங்க ரெண்டு அவங்க அங்க வந்து திரு ஈவேரா அவர்களால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகளாக தத்தெடுக்கப்பட்ட ஒரு பெண். திரு ஈவேரா அவர்கள் வந்து பல பதிவுகளில் அவர் பண்ணியிருக்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு மகனை தத்தெடுக்க வேண்டும் நினச்சேன், ஆனால் ஒரு மகளை தத்தெடுத்துக்கொண்டேன்னு சொன்னார். பின்னாடி அவரே வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்கனால, ஏன்னா அவர் வந்து ராஜாஜியை சந்தித்தப்ப நிறைய பதிவுகள் இருக்குது, இதுக்குள்ள ஆதாரங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அவர் வந்து ராஜாஜியை சந்தித்து எனக்கு என்னோடய சுற்றி இருக்கிறவங்களால எனக்கு ஆபத்து இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து மணியம்மை திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ராஜாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி போகணும் தெரியலன்னு சொல்லி, இது வந்து ஒரு மகளாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொண்டதை வந்து நான், இது வந்து புது கருத்து இல்லை, இது ஏற்கனவே வந்து திமுக தலைவர்கள் அனைவரும், அதாவது அறிஞர் அண்ணா உட்பட, கலைஞர் உட்பட எல்லாரும் மேடை மேடை முழங்கி அதை வச்சு தான் வந்து திமுக இந்த காரணத்தினால திமுகவே நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இது பல சர்ச்சையில் ஓடி முடிஞ்ச விஷயம். இது ஒன்று ரொம்ப புது கருத்துல நாங்கள் புதுசாக எடுத்துட்டு வரல. இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் சார்? இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். ஆமா, அவருடைய இப்படி வந்து அவருக்கு விமர்சன பொருளா பதிவு பண்ணும்போது அவருடைய தொடர்ந்து நீங்க இதே மாதிரி, அதாவது வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது, வள்ளுவர் இந்துன்னு சொல்றது, இல்ல அதுல உண்மைதானே? வரலாறு முன்னாடி வரலாறு இது, பெரியாருடைய மனைவி அது மகள்னு சொல்றது, இது வந்து தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கி. இல்ல இல்ல, அப்படி கிடையாது. கலவர பூமியை மாத்தணும்னு அப்படி கிடையாது. இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து அதிகமா பேசுறதே இன்னைக்கு இருக்கிற திமுக மற்றும் அதை சார்ந்த கட்சிகள் தான். எத்தனை மேடைகள்ல திரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லாரும் இந்து கடவுள்களை பத்தியும், இல்ல கோயில்களை பத்தியும், இல்ல இந்துக்களுடைய சடங்குகளை பத்தியும் எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க. ராமர் சீதை பற்றி எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க. இப்ப இந்துக்களுக்கு உணர்வு இல்லையா? இது ஒரு சின்ன விஷயம், ஏற்கனவே இவங்க எல்லாம் பேசின விஷயத்தை தான் நாங்க திரும்ப பதிவு பண்ணிருக்கோம். இது வந்து புதுசா ஒன்னும் யாரும் கண்டுபிடிச்சல. ஒரு மகளாக இல்ல ஒரு மனைவியை வந்து யாராவது மகன் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய தைரியம் இந்த தமிழ் சமூகத்துல யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய தைரியம் இவர் வந்து மகளாக தத்தெடுத்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டார். இப்ப நீங்க சொல்லி என்ன சாதிக்க போறீங்க? இது இப்ப சொல்லலங்க, இது எப்பயுமே சொல்லிட்டாங்க இருக்கும். இது எப்பயுமே வந்துட்டு இருக்க ஒரு புது, இது வந்து 60-70 வருஷமா என்னைக்கு திமுக தொடங்கப்பட்டுச்சு, என்னைக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்களோ அன்னைக்கு இருந்து இது வந்துட்டு தான் இருக்கு. இல்ல, இந்த வரலாறு இப்ப சொல்லி என்ன சாதிக்க போறீங்க அது எனக்கு தெரியல. இல்ல, எப்பயுமே வரலாறுகள். இப்ப இன்னைக்கு வந்து ஈவேரா அவர்களை பத்தி இன்னைக்கு வந்த பதிவுகள் எல்லாம் பாருங்க, ஏதோ அவர் வந்து அவர் தான் வந்து சமுதாயத்தையே மாற்றினாரு, அதை மாற்றான்னு வர்றாங்க. அப்ப அவரை பத்தின கருப்பு பக்கங்களையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதான இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கருப்பு பக்கங்களை எடுத்து சொல்லுங்க. ஆமா, அவருடைய தனிமனித தாக்குதலா போற தனிமனித தாக்குதல் இல்லங்க. சரி, தனி மனித தாக்குதல் இல்லைங்க. சரி, அவர் வந்து இதை வந்து என்ன மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு ஒரு சின்ன பதிவு தான் பண்ணியிருந்தோம். இது ஒன்றும் பெரிய இதில்லை. இன்னைக்கு இவங்க இதை சர்ச்சையாக்கி தான் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி அவரால் எந்த ஒரு மாற்றம், என்ன ஆயுதம் எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை இப்ப திமுகவோ தீகாவோ எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, காலையிலிருந்து கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எழுதுறாங்க. சொல்ற கேளுங்க, மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணியை பத்தி தவறா எழுதுறாங்க. இல்ல இல்ல, நீங்க எடுத்த ஆயுதத்தினால் வந்த இவங்க இவங்க வந்து எவ்வளவு மோசமா எல்லாரும் விமர்சிட்டவங்களா பண்ணி முடிச்சிட்டாங்க. இது இதெல்லாம் வந்து தனி மனித தாக்குதலை வந்து யாரு பண்ணா? திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை வந்து எவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாரு. ஒரு 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 அநாகரிகமா, கீழ்த்தரமா, ஒருமையில எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. இவங்க பேசுறதுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை. இது ஒன்றும் புதுசா நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்த கருத்து இல்லை. இது ஏற்கனவே போட்டுட்டு இருந்த கருத்துக்கள், அதை வந்து நாங்கள் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இது ஒன்றும் புதுசா வந்து நாங்கள் வந்து திருச்சி ஒன்றும் பண்ணல, இல்லை புதுசா வந்து ஈவேரா அவர்களை அசிங்கப்படுத்தணும்லாம் சொல்லலாம். இல்ல அதுக்குதான், அதுக்கு இல்ல
இல்லை அதுக்குதான் விளக்கம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாரும் வந்து இதை நீக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால எங்களுடைய தலைவர்கள் வந்து அதை கேட்டுக்கிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து சரியா புரிஞ்சிருக்காங்க பெரியார பத்தி இல்ல இல்ல சரியா புரிஞ்சுக்கல கிடையாது பண்ணிருக்காங்க கிடையாது இல்ல இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல அதை போடாதீங்க இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னனால எங்களுடைய தலைவர்களும் அதை சரின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் எடுத்திருக்கு. மற்றபடி இந்த கருத்துக்கள்ல என்னைக்கும் வந்து மாற்று கருத்து இல்லை. கூட்டணி கட்சியோட நிர்பந்தம் சார் அது நிர்பந்தம் நிர்பந்தம் எடுத்துக்காதீங்க நிர்பந்தம்னு எடுத்துக்காதீங்க இல்ல இல்ல நிர்பந்தம் இல்ல கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டது. நீங்க உறுதியா இருங்க சார் கூட்டணி கட்சி இல்ல இல்ல எங்க கருத்துல அப்புறம் என்ன அர்த்தம் இல்ல எங்க கருத்துல நாங்க எப்பவும் உறுதியா இருக்கோம். அப்ப எல்லாமே அரசியலா தான் பாக்குறீங்க அரசியலுக்காக பயணிக்க எங்க 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 கருத்துல நாங்க எப்பவும் உறுதியா இருக்கோம். நான் தான் ட்விட்டர் டெலி பண்ணிர கூடாது இல்ல நான் தான் என்னோட கருத்து சொல்லிட்டேனே. இது வந்து இன்னைக்கு இருக்குறதுல சூழ்நிலையில அது நம்ம சர்ச்சையா போய் ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒருத்தர் அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொட்டதுனால அது எடுக்கப்பட்டது. பட் நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை. இதுல எந்த பின்வாங்கலும் இல்ல இதெல்லாம் உண்மைதான். இல்ல நீங்க வந்து ஒரு வரலாறு கொடுக்கணும்னு நீங்க கேள்வி அதை வந்து பதிவிடுறீங்க வரலாறு கொண்டு போய் சேர்க்கணும்னு பதிவிடுறீங்க. இப்படி வெறுப்பு அரசியலை சம்பாதிப்பதனால் இல்ல வெறுப்பு அரசியல் பின்விளைவே வெறுப்பை சம்பாதிக்கொண்டிருக்கீங்க. வெறுப்பு அரசியல் இல்ல தப்பான ஒரு வரலாறு திரு ஈவேர அவர்களை பத்தி தப்பான ஒரு வரலாறு இன்னைக்கு வந்து இளைஞர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு வராங்க. அப்ப பழச பத்தி உண்மையை சொல்லதானே ஆகணும். தப்பான ஒரு வரலாறு சொல்லிட்டு வராங்க. அப்ப பழச நம்ம சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அதான் சொல்லிட்டு வரோம். நன்றி திரு நிர்மல் நன்றி.